வந்து எப்படி வந்து நம்ம பால் கறக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து பவர் சோர்ஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கேஜி வந்து 10 தாண்டணும். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த டிக் டிக் சவுண்டு வரும். அந்த டிக் டிக் சவுண்டு வர ஆரம்பிச்சதுக்கு ஒரு 10 தூரம் வந்ததுக்கப்புறம் நாம வந்து பால் கறக்க போறோம். முதல்ல வந்து தாமரை மாதிரி வந்து பிடிச்சிக்கிறோம். தாமரை மாதிரி பிடிச்சிக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது மூணையும் வந்து லாக் பண்ணிக்கணும். நம்ம இதை மூணையும் லாக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் பட்டன் இருக்கு, இதை வந்து அழுத்தி விட்டு அழுத்தி லாக் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ஒவ்வொரு காம்பில் அடுத்தது இது அடுத்தது இது இப்போ நமக்கு வந்து பால் கறக்க ஆரம்பிக்குது. பால் கறந்து முடிச்சதும் இந்த லாக்கை வந்து திரும்ப வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிவிட்டு பால் எடுத்துறோம். திரும்ப இதில் இருக்க வந்து பால் வந்து இந்த ஓசில் இருக்க பால் வந்து ரிட்டன் நமக்கு வந்து கேனுக்கு போகிறதுக்காக இதை ஸ்ப்ரெஷ் பண்ணி 2 தடவை விட்டோம்னா இந்த பால் வந்து கேனுக்கு ஏறிக்கும். லாக் பண்ணிடுறோம், அவ்வளோதான்.